உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பூமிநாதர் வாஸ்து என்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக மக்கள் அனைவருக்கும் வாஸ்து என்றால் என்ன, வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது, வாஸ்துவின் பலன்கள் என்ன, வாஸ்துவில் கடைபிடிக்க வேண்டிய நுணுக்கங்கள் என்ன என்ற பல அரிய வாஸ்து பற்றிய விளக்கங்களை அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையிலும் பயனடையும் வகையிலும் விளக்கப்படங்களின் உதவி கொண்டு தெளிவாக விளக்கி கூற உள்ளேன் என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு எனது இந்த பதிவிற்குள் செல்கிறேன். பூமிநாதர் வாஸ்து, பதிவு 37. வாடிக்கையாளர் கேள்வி 5. எந்த ராசிக்கு எந்த திசையில் வீடு அமையும்? எந்த ராசிக்கு எந்த திசை பார்த்த வீடு யோகம் தரும்? எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த திசை பார்த்த மனை அல்லது வீடு சிறப்பை தரும்? உங்கள் ராசிக்கு எந்த திசை பார்த்த வீடு யோகம் தரும்? எந்த திசை மனை அல்லது வீடுகளை நாம் வாங்கலாம்? நான் ஜாதகத்திலும் ஆன்மீகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டவன். நான் ஒரு வீடு கட்ட விரும்புகின்றேன். அதனை எனது நம்பிக்கைக்கு ஏற்ப எனது ராசிக்கு சாதகமான காளிமனையினை தேர்வு செய்து அந்த காளிமனையினில் சரியான வாஸ்து சாஸ்திர விதிகளுக்கு உட்படுத்தி இருக்குமாறு எனது வீட்டினை அமைத்து கொண்டு வளமாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். வாஸ்து நிபுணர்களில் சிலர் ஒருவர் ராசிப்படி ஒரு காளிமனையினை தேர்வு செய்து ஒரு கட்டிடத்தையோ அல்லது வீட்டினையோ அமைத்து கொள்ள வேண்டுமென நினைப்பது அவர்களின் அறியாமையை காட்டுவதாகவும், ஏனெனில் ஒரு வீட்டினில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் உள்ளபொழுது அவர்கள் ஒவ்வொருவரின் ராசியும் வெவ்வேறாகவே இருக்கும். மேலும் அந்த வீட்டினில் எதிர்காலங்களில் வாழப்போகும் நமது சந்ததியர்களின் ராசிகளும் வெவ்வேறாகவே இருக்கும். அப்படியிருக்க நாம் எவ்வாறு அனைத்து ராசியினருக்கும் உகந்த ஒரு மனையினை தேர்வு செய்ய முடியும் என்றும், மேலும் அனைத்து திசை மனைகளும் நல்ல மனைகளே, நாம் அதில் சரியான வாஸ்து விதிகளின்படி நாம் நமது வீட்டினை அமைத்து கொண்டால் அந்த வீட்டினில் வாழும் அனைவரும் வளமாகவே வாழ்வார்கள் என்பது சில வாஸ்து நிபுணர்களின் அறிவுரையாகவே உள்ளது. மேலும் அவர்கள் வாஸ்து சாஸ்திரத்திற்கு மிக முக்கியத்துவம் அளித்து எங்களை போன்றோர்களின் தேவைகளை நிராகரிக்கவே செய்கின்றார்கள். நானே எனது குடும்பத்தின் தலைவன். நானே எனது குடும்ப உறுப்பினர்களை பேணி பாதுகாக்கின்றேன். மேலும் நான் கட்டும் மனையினை வாஸ்து சாஸ்திரங்களுக்கு உட்படுத்தியே அமைத்து கொள்ளப் போகிறேன். அப்படியிருக்க நான் ஏன் ஏதாவது ஒரு திசை மனையை தேர்வு செய்ய வேண்டும்? அவ்வாறு தேர்வு செய்யப்படும் காளிமனையோ அல்லது வீடோ ஏன் எனக்கான ராசிப்படி தேர்வு செய்து கட்டிடம் வாஸ்துப்படி அமைத்து கொள்ளக்கூடாது? பூமிநாதர் வாஸ்து பதிவுகளின் மூலம் நான் வடக்கிலும் கிழக்கிலும் என இருபுறமும் சாலை அமைப்பினை கொண்ட மனைகள் மிக மிக சிறந்த மனைகள் என்றும், கிழக்கில் மட்டும் சாலை அமைப்பினை கொண்ட மனைகள் முதல் தர மனை என்றும், வடக்கில் மட்டும் சாலை அமைப்பினை கொண்ட மனைகள் இரண்டாம் தர மனை என்றும், மேற்கில் மட்டும் சாலை அமைப்பினை கொண்ட மனைகள் மூன்றாம் தர மனை என்றும், தெற்கில் மட்டும் சாலை அமைப்பினை கொண்ட மனைகள் நான்காம் தர மனைகள் என்றும் அறிவேன். கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசை மனைகள் நல்ல சக்திகளின் நுழைவிடமாகவும், வெப்பத்தின் தாக்கம் குறைவானதாகவும், மேலும் வாஸ்துப்படி ஒரு வீட்டினை எளிமையாக மிக சிறிதான இடத்திலும் அமைக்க முடியும் என்பதனையும் நான் நன்கு அறிவேன். மேற்கு திசை மற்றும் தெற்கு திசை மனைகள் சிறந்த தலைவர்கள் மற்றும் வியாபார தலங்களுக்கு உகந்தது என்றும், வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகமானதாகவும், மேலும் இத்திசை மனைகளில் வாஸ்துப்படி ஒரு வீட்டினை அமைத்து கொள்வது என்பது மிகவும் கடினமானது, மேலும் இத்திசை மனைகளில் வாஸ்துப்படி வீடுகளை அமைக்க மனைகளின் அகலம் அதிகமாக இருக்கும்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் எல்லாம் நான் பூமிநாதர் வாஸ்து பதிவுகளின் மூலம் தெரிந்து கொண்டேன். பூமிநாதர் வாஸ்து நிபுணரான தங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது யாதெனில், ராசிப்படி ஒரு காளி மனையையோ அல்லது வீட்டினையோ எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றும், மேலும் எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த திசை மனைகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றும் எங்களை போன்றவர்களுக்கு எளிமையாக புரியும் வகையிலும்
பயனடையும் வகையிலும் விளக்கமாக எடுத்து கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனது இந்த வாடிக்கையாளரின் கேள்வி முற்றிலும் ஏற்புடையதாகவே உள்ளது. இவரது வேண்டுகோளின்படி இவரை போன்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த பதிவினை நான் இங்கு தொகுத்து வழங்கியுள்ளேன். புதிதாக காலிமனை வாங்குபவர்கள் மற்றும் வீடு வாங்குபவர்கள் தங்களது ஜாதகத்தினை எடுத்து வைத்து கொண்டு அதில் உள்ள தங்களது ராசிகளின்படி எந்த திசை மனையினை வாங்குவது என்றும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கும் மனை தங்களுக்கு யோகத்தினை தரும் வகையில் இருக்குமா என்றும் மிகுந்த மனக்குழப்பத்திற்கு ஆளாகின்றார்கள். அவர்களை மேலும் குழப்பும் வகையில் வாஸ்து நிபுணர்களோ கிழக்கு திசை பார்த்த மனை மற்றும் வடக்கு திசை பார்த்த மனையே மிகவும் சிறந்தது என்று மேலும் குழப்பத்திற்கு உள்ளாக்குகின்றார்கள். கிழக்கு திசை மனைகள் மற்றும் வடக்கு திசை மனைகள் அனைவருக்கும் யோகத்தினை தந்துவிடும் என்று பொதுவாக கூறிவிடவும் முடியாது. ஏனெனில் கிழக்கு மற்றும் வடக்கு திசை பார்த்த மனைகளில் வசிப்பவர்கள் பலர் தங்களது வீடுகளை வாஸ்துப்படி அமைத்து கொள்ளாமல் அதனால் ஏற்படும் பல கஷ்டங்களுடன் வாழத்தான் செய்கின்றார்கள் என்பது உண்மையாகும். அதே வேளையில் மேற்கு திசை மனைகள் மற்றும் தெற்கு திசை மனைகள் அனைவருக்கும் கெட்ட பலன்களையே தரும் என்று பொதுவாக கூறிவிடவும் முடியாது. ஏனெனில் மேற்கு மற்றும் தெற்கு திசை பார்த்த மனைகளில் வசிப்பவர்கள் பலர் தங்களது வீட்டினை வாஸ்துப்படி அமைத்து கொண்டு மிகவும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை மறுப்பதற்கும் இல்லை. ஜோதிடத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட திசை மனைகள் நற்சிறப்புகளையும் யோகத்தினையும் தரும் என்று கூறியிருப்பதனை எவரும் மறுத்துவிடவும் முடியாது. மேற்கூறியவற்றை அடிப்படையாக கொண்டு புதிதாக காளிமனையை வாங்குபவர்கள் அதனை தங்களுக்கான ராசிகளின் தன்மையை பொறுத்து மனைகளின் திசையை தேர்வு செய்து அதில் முறையான வாஸ்துப்படி வீடுகளை அமைத்து கொண்டால் அவர்களுக்கு அது சிறப்பாகவும் யோகமாகவும் அமையும் என்பதில் சிறிதும் ஐயப்பட தேவையில்லை. மேச ராசி. மேச ராசியின் ராசிநாதன் பூமிக்காரகன் செவ்வாய். மேச ராசிக்கு உகந்த திசையாக கூறப்படுவது கிழக்கு திசை. மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் பரணி நட்சத்திரங்களில் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் கிருத்திகை முதல் பாதங்களில் பிறந்தவர்கள் தங்களுக்கான காளிமனையை தேர்வு செய்யும் அந்த வேளையிலேயே மேச ராசிக்கு உகந்த திசையான கிழக்கு திசை மனைகளை தேர்ந்தெடுத்து அனைத்து வாஸ்து விதிகளையும் பின்பற்றி தங்களது வீட்டினை அமைத்து கொள்ளுதல் மிகுந்த சிறப்பை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ரிஷப ராசி. ரிஷப ராசிநாதன் சுக்கிரன். ரிஷப ராசிக்கு உகந்த திசையாக கூறப்படுவது தெற்கு திசை. ரிஷப ராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் மிருக சீரீஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் தங்களுக்கான காளிமனையை தேர்வு செய்யும் அந்த வேளையிலேயே ரிஷப ராசிக்கு உகந்த திசையான தெற்கு திசை மனைகளை தேர்வு செய்து அதில் அனைத்து வாஸ்து சாஸ்திர விதிகளையும் பின்பற்றி தங்களது வீட்டினை அமைத்து கொள்ளுதல் மிகுந்த சிறப்பை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. மிதுன ராசி. மிதுன ராசிக்கான ராசிநாதன் புதன். மிதுன ராசிக்கான உகந்த திசை மேற்கு திசை. மிதுன ராசியில் மிருக சீரீரம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் புனர்பூஷ நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் தங்களுக்கான காளிமனையை தேர்வு செய்யும் அந்த வேளையிலேயே மிதுன ராசிக்கு உகந்த திசையான மேற்கு திசை மனைகளை தேர்ந்தெடுத்து அந்த மனைகளில் அனைத்து வாஸ்து விதிகளையும் பின்பற்றி வீட்டினை அமைத்து கொள்ளுதல் மிகுந்த சிறப்பை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது.
கடக ராசி. கடக ராசி ராசிநாதனாக கூறப்படுபவர் சந்திரன். கடக ராசிக்கு உகந்த திசையாக கூறப்படுவது வடக்கு திசை. கடக ராசி புனர்பூசம் நாலாம் பாதத்திலும் பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்கள் தங்களுக்கான காளி மனையை தேர்வு செய்யும் அந்த வேளையிலேயே கடக ராசிக்கு உகந்த திசையான வடக்கு திசை மனைகளை தேர்ந்தெடுத்து அந்த மனையில் அனைத்து வாஸ்து சாஸ்திர விதிகளையும் பின்பற்றி தங்களது வீட்டினை அமைத்து கொள்ளுதல் மிகுந்த சிறப்பை தரும் என்று வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஜோதிட சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ளது. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கான ராசிநாதன் சூரியன். சிம்ம ராசிக்கு உகந்த திசையாக கூறப்படுவது கிழக்கு திசை. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களும் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களும் மற்றும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களும் தங்களுக்கான காளி மனையை தேர்வு செய்யும் அந்த வேளையிலேயே சிம்ம ராசிக்கு உகந்த திசையான கிழக்கு திசை மனைகளை தேர்ந்தெடுத்து அந்த மனையினில் அனைத்து வாஸ்து சாஸ்திர விதிகளையும் பின்பற்றி வீட்டினை அமைத்து கொள்ளுதல் மிகுந்த சிறப்பை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. கன்னி ராசி. கன்னி ராசியின் ராசிநாதனாக கூறப்படுபவர் புதன். கன்னி ராசிக்கு உகந்த திசையாக கூறப்படுவது தெற்கு திசை. கன்னி ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் தாங்கள் தங்களுக்கான காளி மனையை தேர்வு செய்யும் அந்த வேளையிலேயே கன்னி ராசிக்கு உகந்த திசையான தெற்கு திசை மனைகளை தேர்வு செய்து அதில் அனைத்து வாஸ்து சாஸ்திர விதிகளையும் பின்பற்றி வீட்டினை அமைத்து கொள்ளுதல் மிகுந்த சிறப்பை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. துலாம் ராசி. துலாம் ராசியின் ராசிநாதனாக வருபவர் சுக்கிரன். துலாம் ராசிக்கு உகந்த திசையாக கூறப்படுவது மேற்கு திசை. துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் தங்களுக்கான காளி மனையை தேர்வு செய்யும் அந்த வேளையிலேயே துலாம் ராசிக்கு உகந்த திசையான மேற்கு திசை மனைகளை தேர்வு செய்து அந்த மனையில் அனைத்து வாஸ்து சாஸ்திர விதிகளையும் பின்பற்றி வீட்டினை அமைத்து கொள்ளுதல் மிகுந்த சிறப்பை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. விருச்சக ராசி. விருச்சக ராசியின் ராசிநாதனாக வருபவர் செவ்வாய். விருச்சக ராசிக்கு உகந்த திசையாக கூறப்படுவது வடக்கு திசை. விருச்சக ராசியில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றும் அனுசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் தங்களுக்கான காளி மனையை தேர்வு செய்யும் அந்த வேளையிலேயே விருச்சக ராசிக்கு உகந்த திசையான வடக்கு திசை மனைகளை தேர்ந்தெடுத்து அந்த மனைகளில் அனைத்து வாஸ்து சாஸ்திர விதிகளையும் பின்பற்றி தங்களது வீட்டினை அமைத்து கொள்ளுதல் மிகுந்த சிறப்பை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. தனுசு ராசி. தனுசு ராசியின் ராசி நாயகனாக வருபவர் குரு. தனுசு ராசிக்கு உகந்த திசையாக கூறப்படுவது கிழக்கு திசை. தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களும் தங்களுக்கு தேவையான காளி மனையை தேர்ந்தெடுக்கும் அந்த வேளையிலேயே
தனுசு ராசிக்கு உகந்த திசையான கிழக்கு திசை மனைகளை தேர்வு செய்து அதில் அனைத்து வாஸ்து சாஸ்திர விதிகளையும் பின்பற்றி தங்களது வீட்டினை அமைத்து கொண்டால் மிகுந்த சிறப்பை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. மகர ராசி. மகர ராசியின் ராசிநாதனாக கூறப்படுபவர் சனி பகவான். மகர ராசிக்கு உகந்த திசையாக கூறப்படுவது தெற்கு திசை. மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் 2-3 பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் அபிட்ட நட்சத்திரம் 1 மற்றும் 2 பாதங்களில் பிறந்தவர்கள் தாங்கள் தங்களுக்கான காளிமனையை தேர்வு செய்யும் அந்த வேளையிலேயே மகர ராசிக்கு உகந்த திசையான தெற்கு திசை மனைகளை தேர்ந்தெடுத்து அந்த மனையினில் அனைத்து வாஸ்து சாஸ்திர விதிகளையும் பின்பற்றி தங்களது வீட்டினை அமைத்து கொள்ளுதல் மிகுந்த சிறப்பை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. கும்பராசி. கும்பராசி ராசி நாயகனாக வருபவர் சனி பகவான். கும்பராசிக்கு உகந்த திசையாக கூறப்படுவது மேற்கு திசை. கும்ப ராசியில் அபிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் சதய நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் தாங்கள் தங்களுக்கான காளிமனையை தேர்வு செய்யும் அந்த வேளையிலேயே கும்ப ராசிக்கு உகந்த திசையான மேற்கு திசை மனைகளை தேர்வு செய்து அந்த மனையினில் அனைத்து வாஸ்து சாஸ்திர விதிகளையும் பின்பற்றி வீட்டினை அமைத்து கொள்ளுதல் மிகுந்த சிறப்பை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. மீனராசி. மீனராசியின் ராசி நாயகனாக வருபவர் குரு பகவான். மீன ராசிக்கு உகந்த திசையாக கூறப்படுவது வடக்கு திசை. மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மற்றும் ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் தாங்கள் தங்களுக்கான காளிமனையை தேர்வு செய்யும் அந்த வேளையிலேயே மீன ராசிக்கு உகந்த திசையான வடக்கு திசை மனைகளை தேர்வு செய்து அதில் அனைத்து வாஸ்து விதிகளையும் பின்பற்றி தங்களுக்கான வீடுகளை அமைத்து கொள்ளுதல் மிகுந்த சிறப்பை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜோதிட புத்தகத்திலிருந்து ஒரு ராசி கட்டத்தின் வரைபடத்தினை நான் எடுத்து அதை திரையின் இடது பக்கத்தில் கொடுத்துள்ளேன். ஜோதிட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ராசி கட்டத்தின் ஒவ்வொரு ராசியின் பண்புகள், குணங்கள், பஞ்சபூதங்களில் எந்த சக்தியினை பெற்றுள்ளது என்றும் அந்தந்த ராசிக்கான திசைகள் மற்றும் அந்த ராசிகளின் தன்மையையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1. மேச ராசியானது ஒற்றை பண்புகளையும் ஆணின் குணங்களையும் பஞ்சபூத சக்திகளில் நெருப்பின் சக்தியினையும் உகந்த திசைகளில் கிழக்கு திசையினையும் மற்றும் சரத்தன்மை வாய்ந்த ராசியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2. ரிஷப ராசி. ரிஷப ராசியானது இரட்டை பண்புகளையும் பெண்ணின் குணங்களையும் பஞ்சபூத சக்திகளில் நிலத்தின் சக்தியினையும் உகந்த திசைகளில் தெற்கு திசையினையும் மற்றும் சிரத்தன்மை வாய்ந்த ராசியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 3. மிதுன ராசி. மிதுன ராசியானது ஒற்றை பண்புகளையும் ஆணின் குணங்களையும் மற்றும் பஞ்சபூத சக்திகளில் காற்றின் சக்தியையும் உகந்த திசைகளில் மேற்கு திசையினையும் மற்றும் உபயத்தன்மை வாய்ந்த ராசியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 4. கடக ராசி. கடக ராசியானது இரட்டைத்தன்மை கொண்டதாகவும் பெண்ணின் குணங்களை கொண்டதாகவும் பஞ்சபூத சக்திகளில் நீரின் சக்தியை கொண்டதாகவும் உகந்த திசைகளில் வடக்கு திசைக்கு உரியதாகவும் மற்றும் சரத்தன்மை வாய்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5. சிம்ம ராசி. சிம்ம ராசியானது ஒற்றை பண்புகளை கொண்டதாகவும் ஆணின் குணங்களை கொண்டதாகவும்
பஞ்சபூத சக்திகளில் நெருப்பின் சக்தியை கொண்டதாகவும் உகந்த திசைகளாக கூறப்படும் பொழுது கிழக்கு திசை உகந்ததாகவும் மற்றும் சிரத்தன்மை வாய்ந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆறு, கன்னிராசி. கன்னிராசியானது இரட்டை பண்புகளை கொண்டதாகவும் பெண்ணின் குணங்களை கொண்டதாகவும் பஞ்சபூத சக்திகளில் நிலத்தின் சக்தியினை கொண்டதாகவும் உகந்த திசைகளில் தெற்கு திசையினையும் மற்றும் உபயத்தன்மை வாய்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஏழு, துலாம் ராசி. துலாம் ராசியானது ஒற்றை பண்பை கொண்டதாகவும் ஆணின் குணங்களை கொண்டதாகவும் பஞ்சபூத சக்திகளில் காற்றின் சக்தியை கொண்டதாகவும் மற்றும் உகந்த திசைகளில் மேற்கு திசையினை கொண்டதாகவும் சரத்தன்மை வாய்ந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. எட்டு, விருச்சக ராசி. விருச்சக ராசியானது இரட்டை பண்புகளை கொண்டதாகவும் பெண்ணின் குணங்களை கொண்டதாகவும் பஞ்சபூத சக்திகளில் நீரின் சக்தியை கொண்டதாகவும் மற்றும் உகந்த திசைகளில் வடக்கு திசை கொண்டதாகவும் மற்றும் சிரத்தன்மை வாய்ந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒன்பது, தனுசு ராசி. தனுசு ராசியானது ஒற்றை பண்புகளையும் ஆணின் குணத்தையும் கொண்டதாகவும் பஞ்சபூத சக்திகளில் நெருப்பின் சக்தியை கொண்டதாகவும் தனுசு ராசிக்கு உகந்த திசையாக கிழக்கு திசையை கொண்டதாகவும் மற்றும் உபயத்தன்மை வாய்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்து, மகர ராசி. மகர ராசியானது இரட்டை பண்புகளையும் பெண்ணின் குணங்களையும் பஞ்சபூத சக்திகளில் நிலத்தின் சக்தியையும் உகந்த திசைகளில் தெற்கு திசையையும் மற்றும் சரத்தன்மை வாய்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பதினொன்று, கும்பராசி. கும்பராசியானது ஒற்றைத்தன்மை வாய்ந்ததாகவும் ஆண்களின் குணங்களை கொண்டதாகவும் பஞ்சபூத சக்திகளில் காற்றின் சக்தியை கொண்டதாகவும் உகந்த திசையாக கூறப்படும் பொழுது மேற்கு திசையையும் சிரத்தன்மை வாய்ந்த ராசியாகவும் கூறப்பட்டுள்ளது. பனிரெண்டு, மீன ராசி. மீன ராசியானது இரட்டை பண்புகளை பெற்ற ராசியாகவும் பெண்ணின் குணங்களை கொண்டதாகவும் பஞ்சபூத சக்திகளில் நீரின் சக்தியை கொண்டதாகவும் உகந்த திசைகளாக கூறப்படும் பொழுது வடக்கு திசையையும் உபயத்தன்மை பெற்ற ராசியாகவும் கூறப்பட்டுள்ளது. நான் வலது பக்கத்தில் உள்ள கட்டங்களில் முறையாக நான்கு மூலைகளான வடகிழக்கு மூலையில் நீர் ராசியான மீன ராசியையும் தென்கிழக்கு மூலையில் நெருப்பு ராசியான தனுசு ராசியையும் தென்மேற்கு மூலையில் கன்னி ராசியான நில ராசியையும் மேலும் வடமேற்கு மூலையில் காற்றின் ராசியான மிதுன ராசியையும் கொண்டு முறையாக நான்கு மூலைகளில் உள்ள கட்டங்களையும் நிரப்பியுள்ளேன். கிழக்கு திசைக்கு உகந்த ராசியான மேச ராசி மற்றும் சிம்ம ராசி ஆகியவற்றை கிழக்கு திசைக்கு உரிய கட்டங்களில் முறையாக நிரப்பியுள்ளேன். தெற்கு திசைக்கு உகந்த ராசிகளான ரிஷப ராசி மற்றும் மகர ராசிகளை தெற்கு திசைக்கு உரிய கட்டங்களில் முறையாக நிரப்பியுள்ளேன். மேற்கு திசைக்கு உரிய ராசிகளான கும்ப ராசி மற்றும் துலாம் ராசியை மேற்கு திசைக்கு உரிய கட்டங்களில் முறையாக நிரப்பியுள்ளேன். வடக்கு திசைக்கு உரிய ராசியான கடக ராசி மற்றும் விருச்சிக ராசி ஆகியவற்றினை வடக்கு திசைக்குரிய கட்டங்களில் முறையாக நிரப்பியுள்ளேன். தற்போது வலது பக்கத்தில் உள்ள 12 கட்டங்களும் 12 ராசிகளும் திசைகளுக்கு ஏற்ப முறையாக வரிசைப்படுத்தி கட்டங்களில் அடைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, வலது பக்கத்தில் உள்ள கட்டத்தில் கிழக்கு திசையென குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் நெருப்பு ராசியான கிழக்கு திசைக்கு உகந்த ராசிகளான மேச ராசி, சிம்ம ராசி மற்றும் தனுசு ராசி என்ற மூன்று ராசிகளும் உள்ளன.
வலது பக்கத்தில் உள்ள கட்டத்தில் தெற்கு திசை என குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் நில ராசியான தெற்கு திசைக்கு உகந்த ராசியான ரிஷப ராசி மற்றும் மகர ராசி மற்றும் கன்னி ராசி என மூன்று ராசிகளும் முறையாக அடுக்கப்பட்டுள்ளன. வலது பக்கத்தில் உள்ள கட்டத்தில் மேற்கு திசை என குறிப்பிட்டுள்ள பகுதியில் காற்றின் ராசியான மேற்கு திசைக்கு உகந்த ராசியான கும்பராசி, துலாம் ராசி மற்றும் மிதுன ராசி என மூன்று ராசிகள் உள்ளன. நான்கு, வலது பக்கத்தில் உள்ள கட்டத்தில் வடக்கு திசை என குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் நீர் ராசியான வடக்கு திசைக்கு உகந்த ராசிகளான மீன ராசி, கடக ராசி மற்றும் விருச்சக ராசி என மூன்று ராசிகளும் உள்ளன. இதனை அடிப்படையாக கொண்டே ராசிகளுக்குரிய திசைகள் கூறப்படுகின்றது மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டும் வருகின்றது. மேலும் கிழக்கு பக்கத்திலுள்ள ராசிகளும் மேற்கு பக்கத்திலுள்ள ராசிகளும் ஆணின் குணங்களை கொண்ட ராசிகளாக இருப்பதனால் அதனை ஆண்களுக்குரிய மனைகளாக கூறப்படுகின்றது. ஆகையால்தான் கிழக்கு திசை மனைகளையும் மேற்கு திசை மனைகளையும் ஆண்களின் பெயரில் பதிவு செய்து கொள்ளுதல் சிறப்பை தரும் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் இதனை அடிப்படையாக கொண்டே வாஸ்து சாஸ்திரத்தில் பலன்களும் கூறப்படுகின்றது. வடக்கு பக்கத்தில் உள்ள ராசிகளும் தெற்கு பக்கத்தில் உள்ள ராசிகளும் பெண்ணின் குணங்களை கொண்ட ராசியாக இருப்பதனால் அதனை பெண்களுக்குரிய மனையாக கூறப்படுகின்றது. ஆகையால்தான் வடக்கு திசை மனைகளையும் தெற்கு திசை மனைகளையும் பெண்களின் பெயர்களில் பதிவு செய்து கொள்ளுதல் சிறப்பை தரும் என்று கூறப்படுகின்றது. மேலும் இதனை அடிப்படையாக கொண்டே வாஸ்து சாஸ்திரங்களில் பலன்களை கூறப்படுகின்றது. ராசிகளின் அடிப்படையில் வீடுகளுக்கான திசையினை தேர்வு செய்யும் எளிதான வழிமுறைகள். ராசிப்படித்தான் என் வீட்டின் திசை மற்றும் வாசல்கள் இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் நான் இங்கு கூறியுள்ள வழிமுறைகளை பின்பற்றி மனையினை தேர்வு செய்து கொள்ளலாம். நமது ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் ராசி கட்டத்தை நாம் நமது ராசியாக கருதுகிறோம். நமது ஜாதக கட்டத்தில் லா என குறிப்பிட்டுள்ள லக்னம் என குறிப்பிட்டுள்ள அதாவது லக்னம் இருக்கும் ராசி கட்டத்தை நாம் நமது லக்ன ராசியாக கருதுகின்றோம். லக்ன ராசியை அடிப்படையாக கொண்டே நாம் நமது வீட்டு மனையினை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். ராசிகளை நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நெருப்பு ராசிகளாக மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி வருகின்றது. நில ராசிகளாக ரிஷப ராசி, மகர ராசி, கன்னி ராசி இருக்கின்றது. காற்று ராசிகளாக மிதுன ராசி, கும்ப ராசி, துலா ராசி உள்ளது. நீர் ராசிகளாக மீன ராசி, கடக ராசி, விருச்சக ராசி உள்ளது. நெருப்பு ராசிகளான மேச ராசி மற்றும் சிம்ம ராசி மற்றும் தனுசு ராசிகளில் பிறந்தவர்கள் கிழக்கு பார்த்த காளி மனையையோ அல்லது கிழக்கு பார்த்த வீடுகளையோ வாங்கிக் கொள்வது மிகவும் சிறப்பை தரும். நில ராசிகளான ரிஷப ராசி, மகர ராசி மற்றும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தெற்கு பார்த்த காளி மனைகளையோ அல்லது தெற்கு பார்த்த வீடுகளையோ வாங்கிக் கொள்வது மிகவும் சிறப்பை தரும். காற்று ராசிகளான மிதுன ராசி மற்றும் கும்ப ராசி மற்றும் துலா ராசியில் பிறந்தவர்கள் மேற்கு பார்த்த காளி மனைகளையோ அல்லது மேற்கு பார்த்த வீடுகளையோ வாங்கிக் கொள்வது மிகவும் சிறப்பை தரும். நீர் ராசிகளான மீன ராசி மற்றும் கடக ராசி மற்றும் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள்
வடக்கு பார்த்த காளிமனையோ அல்லது வடக்கு பார்த்த வீடுகளையோ வாங்கிக் கொள்வது மிகவும் சிறப்பை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது.